எக்ஸ் காதலனை வைத்து படம் எடுக்க துடிக்கும் நடிகரின் பிரிந்து போன மனைவி. எக்ஸ் லவரை வச்சு எப்படியாச்சும் ஒரு படத்தை இயக்கிடணும்னு பிரபல நடிகரோட பிரிஞ்சு போன மனைவி ஸ்கெச் போட்டிருக்க தகவல் இப்போ காட்டுத்தீயாக பரவிட்டுருக்கு. நட்சத்திர தம்பதியாக இருந்த ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தனுஷ் இனிமே ஒன்று சேரமாட்டாங்கன்னு ஒரு சிலரும், கண்டிப்பாக ஒன்று சேருவாங்கன்னு ஒரு சிலரும் சொல்லிகிட்ருக்காங்க. ஏற்கனவே ஐஸ்வர்யா தனுஷை வச்சு த்ரீ படத்தை இயக்கி பெரிய அளவில் சக்ஸஸ் ஆனாங்க. அந்த படத்தில் நடித்த தனுஷ், ஸ்ருதி ஹாசன் மற்றும் மியூசிக் டைரக்டர் அனிருத் எல்லாருக்குமே இது மிகப்பெரிய வெற்றி கதவை திறந்து விட்டுச்சுன்னு தான் சொல்லணும். இப்போ ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் லால் சலாம் படத்தை இயக்கிற வேலையில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. சரி, நம்ம டாபிக்கு வருவோம். நடிகர் சிம்புவும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் எக்ஸ் காதலர்கள்னு எல்லாருக்குமே தெரியும். ஏதோ சில கருத்து வேறுபாட்டால் ரெண்டு பேரும் பிரிஞ்ச நிலையில் தனுஷை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஐஸ்வர்யா. இப்போ தோளுக்கு மேலே வளர்ந்த ரெண்டு பசங்க இருக்கிற நிலையில் கடந்த வருஷம் ரெண்டு பேரும் பிரிய போகிறோன்னு அனௌன்ஸ் பண்ணி ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்தாங்க. இந்த நிலையில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஒரு பேட்டியில் பேசும்போது, சிம்பு ஒரு நல்ல நடிகர், எப்படியாச்சும் அவரை வச்சு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிடணும்னு முயற்சி எடுத்துட்ருக்கேன்னு சொன்னதாக ஒரு தகவல் கிடச்சிருக்கு. தனுஷை பிரிஞ்ச ஐஸ்வர்யா திடீர்னு எக்ஸ் லவர் சிம்புவை வச்சு படம் எடுக்க போகிறதா கிடச்சிருக்க தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு.